சென்னையில் காவல்துறை விசாரணையின் போது விக்னேஷ் என்ற இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலையை தற்போது காணலாம். சித்திரவதை, இதே காவலில் நடந்த ஒரு மரணம். அதற்கு பின்பு K2 போலீஸ் ஸ்டேஷன் ஐனாவரத்தில் இருந்து G5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுரேஷ் என்ற அடுத்த சித்திரவதை செய்யப்பட்டவரை கூட்டி வருகிறார்கள். இந்த கெல்லீஸில் இரவில் சித்திரவதை நடக்கும் பொழுது இன்னொரு சாட்சிகள் பார்த்திருப்பார்கள். இப்பொழுது அவர்கள் பேசுவாரா என்று தெரியவில்லை. இறந்த விக்னேஷுடைய குதிரை ஓனர் ரஞ்சித், அவர் அங்கே அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு ஷேர் ஆட்டோவில் 4 நபர்களுடன் வருகிறார். 5 பேர் வருகிறார்கள். ரஞ்சித்திடம் விக்னேஷை அடையாளம் காட்ட சொல்லுகிறார்கள். அவர் அடையாளம் காட்டுகிறார். அதற்கு பின்பு அவர்கள் வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதன் காரணமாக அவர்கள் வெளியூர் செல்கிறார்கள். இதுதான் அங்கே நடந்த சம்பவம். ஆகவே சம்பவ சாட்சிகள் பலர் இருக்கிறார்கள் என்று ஒரு காரணத்திற்காக நான் கூறுகிறேன். இது காரணம், இதை பாதுகாக்க வேண்டிய சாட்சிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அரசினுடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு பின்புதான் இதைவிட கொடூர அசிங்கம் சென்னை மாநகர காவல் உயர் காவல்துறை அதிகாரியுடைய ஒப்புதலுடன் நடந்திருக்கு என்பது வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம். வினோதை அவருடைய இல்லத்தில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது சோப்பு நுரை உடலில் இருக்கு. அவருடைய வீடு பெரிய வீடு இல்லை, அவருக்கு 10-8 வீடு. அந்த வீட்டில் ஒரு கதவை மட்டும் மூடிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கார். குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆணை கதவை திறந்து பட்டினப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி உள்ளே பூந்து அவரை தண்ணி ஊற்றி குளியலை கூட முடிக்க விடாமல் அங்கே இருந்து சட்டையை போட சொல்லி காவல் நிலையத்துக்கு இட்டு செல்கிறார்கள். பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வருகிறார். பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்த பிறகு சில நிமிடங்களுக்கு பிறகு 3 யூனிஃபார்ம் இல்லாத காவலர்கள் அவர்களை ஒரு ஆட்டோவில் இவரையும் அவருடைய தம்பி சூர்யாவையும் ஏற்கனவே சூர்யா பிடிச்சி வச்சிருக்காங்க, இவர்கள் இருவரையும் ஆட்டோவில் கொண்டு சென்று ஆட்டோவில் போகும் போது நிலைமையை பாருங்க, இவ்வளவு அசிங்கமான நிலைமை, கேவலமான நிலைமை. ஆட்டோவில் போகும்போது அந்த போட்டோகிராஃப் அவங்க மொபைல் ஃபோனில் இருக்கிறது. இது உன் தம்பி விக்னேஷா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று கூறுகிறார். நடந்தது நடந்து போச்சு. அவன் கத்தி எடுத்து எங்கள் மிரட்ட வந்தான், நாங்கள் என்ன பண்ண முடியும், அடித்தோம், அவன் இறந்துட்டான், இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, சொல்கிறபடி நடந்துக்கோ என்று வாகனத்தை ஓரத்தில் நிறுத்தி சொல்லி அதே வாகனத்தில் அவர்களை G5 செக்ரட்டரி காலனி காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அடுத்த அசிங்கம் நீங்க வினோத கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், அந்த பொட்டலத்தை காட்டு, அந்த காவல் நிலையத்தில் அவர்கள் இருக்கும் போது 1000 lights நீயே எடு வெளியே, 1000 lights காவல் நிலைய இங்க வா, பார்த்த இங்க வா, நடுவில் 1000 lights காவல் நிலைய ஆய்வாளர் மோகன்தாஸ் அவர்கள் இந்த 500 ரூபாய் நோட்டாக இருக்கக்கூடிய அதை எடுத்து காட்டுப்பா, எடுத்து காட்டு. 500 ரூபாய் நோட் உள்ள முதல் கட்டை 1000 lights இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ் இவருடைய கையில் கொடுக்கிறார். இவர் வாங்க மறுக்கும் பொழுது விக்னேஷுடைய ஓனர் குதிரை ஓனர் ரஞ்சித்தை தொலைபேசியில் கூப்பிட்டு இவரை வாங்க வற்புறுத்துகிறார்கள். நடந்து போச்சுப்பா, அவங்க 50,000 ரூபா கொடுத்துருக்காங்க, நான் சொல்கிறேன் இன்னொரு 50,000 ரூபா கொடுக்க சொல்கிறேன், 1 லட்ச ரூபாவாக இருக்கட்டும் என்று சொல்லி அடுத்த இது வந்து மோகன்தாஸ் கொடுத்தது. நான் அவரிடம் கேட்டேன், நீ உனக்கு எப்படி இவர் மோகன்தாஸ் என்று தெரியும் என்று கேட்டேன். என்னாலேயே எல்லா இன்ஸ்பெக்டர் பேர் சொல்ல முடியாதப்பா, நீ எப்படி சொன்னேன் என்று கேட்டேன். அதற்கு அவர் கூறிய பதில் சொல்லி அப்படியே சொல்லிடுங்க. ஒருவர் சப் இன்ஸ்பெக்டர் என்று பின்னே இவர் மயானத்தில் கேட்டு தெரிந்து கொண்டார். அவர் 2வது பொட்டலத்தை கொடுக்குறாங்க. இந்த 1 லட்ச ரூபாய் பொட்டலத்தை G5 காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் அலுவலகத்தில் மோகன்தாஸ் அவர்கள் அவரும் அந்த
மஃப்டியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டரும் கொடுக்குறாங்க. இவர்கள் முதலில் நாங்கள் சந்திக்கும் போது அவருடைய தரத்தை பாருங்கள். வீடு இல்லாதவர், வீடு இல்லாதவர், ஆதார் கார்டு இல்லாதவர், பெற்றோர் இல்லாதவர்கள், எஸ்சி சமூகத்தில் பிறந்தவர், என்னமா பிளாட்ஃபார்ம் கூப்பிடுறாங்களா? பிளாட்ஃபார்ம் யாரு என்று பாருங்கள். தமிழகத்துடைய பிளாட்ஃபார்ம் காவல்துறையா, வினோதுடைய குடும்பமா? இந்த பணத்தை எங்களுக்கு வேண்டாம், இரவு இந்த ஈம சடங்குக்காக நாங்கள் இதை உங்களுக்கு கொடுக்கிறோம்னு சொன்னாங்க. எங்க ஈம சடங்குக்கு நாங்கள் ஒரு பைசா செலவு செய்யவில்லை. காவல்துறையே பார்த்துக்கொண்டது, காவல்துறையே சாமியை பூசாரியை கொண்டு வந்தது, காவல்துறையே மாலையை கொண்டு வந்தது, காவல்துறையே 150 பாதுகாப்பினரை கொண்டு வந்தது. இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை சார் என்று அஜிதா மேம்கிட்ட சொல்லி, அஜிதா மேம்கிட்ட எப்படியாவது நீங்கள் நீதிமன்றத்தில் அதை கொடுப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார்கள். அஜிதா பிரஸ்ல என்ன சொன்னாங்க, அது நீதிமன்றத்தில் அதை மட்டும் சொல்லியிருக்கு. நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் போயிட்டு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் இவர் இருக்கிறதுனால நீங்கள் அவரை சாட்சி விசாரிக்கணும், அப்படி விசாரிக்கும் பொழுது அவர் கையில் இருக்க அந்த பணத்தையும் அவர் கொடுக்க விரும்புகிறார், அதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு நீதிபதியிடம் நேற்று நாங்கள் அந்த புதன்கிழமையே போய் கேட்டோம். வெள்ளிக்கிழமை அப்படி அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னார். வெள்ளிக்கிழமை திரு பாப்பா மோகன் சீனியர் அட்வொகேட், நானும் இன்னும் பல வழக்கறிஞர்களும் போனோம். அப்போ வினோத் அவர்களையும் அழைச்சிட்டு போகும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சம்மன் இல்லாமல் நீங்கள் அழைத்து வந்தால் என்னால் இந்த வாக்குமூலம் வாங்க முடியாது, என் கடமை, நான் வாக்குமூலம் வாங்க போகிறேன், அந்த கடமையை நான் செய்கிறேன், நீங்கள் சொல்லாதீங்க என்று நீதிபதி சொன்னார்கள். இதுவரைக்கும் சிபிசிஐடி என்னிடம் வந்து இந்த வழக்கை நாங்கள் தான் எடுத்துக்கிறோம்னு சொல்லாமல் இருக்கிறதுனால சம்மன்ஸை இந்த சாட்சிகளுக்கு என்னால் தர முடியவில்லை. நான் இன்றும் நாளையும் திங்கட்கிழமையும் நான் சம்மன்ஸ் கொடுத்து விடுவேன், பிறகு வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுங்க, இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு அன்றைக்கு வந்து சொல்லுங்கள்னு நீதிபதி சொன்னார். நேற்று நாங்கள் இதை கொடுக்க முயன்றோம், எங்களால் கொடுக்க முடியவில்லை. ஸோ இந்த 100,000 ரூபாய் பிளாட்ஃபார்முகளுக்கு தமிழகத்தில் தமிழக காவல்துறை கொடுத்த அந்த 100,000 ரூபாய் வேண்டாம் என்று பிளாட்ஃபார்ம் திருப்பி கொடுக்க விரும்புகிறார்கள். அது கொடுத்தவர்களுக்கு தைரியம் இருந்தால், கொடுத்தவர்களுக்கு தைரியம் இருந்தால் நேரே வந்து பிளாட்ஃபார்மில் பொறுக்கிக் கொள்ள சொல்லுங்கள், இதுதான் உங்களுக்கு பதிலாக கொடுக்க முடியும். அருகாமையில் இருக்கக்கூடியவர் அம்மா எந்திரிமா, சுரேஷனுடைய தாயார் கற்பகம் அம்மாள் இப்போ தான் வந்தாங்க. இவர்கள் அயனாவரம் காவல் நிலையத்திற்கு 19ஆம் தேதி காலை பிரபு அவர்கள் தன்னுடைய ஆட்டோவில் கூட்டி செல்கிறார். காரணம் அங்கே தான் இறக்குனாங்க, ப்ரீவியஸ் நைட் இதுவரையும் அங்கே தான் இறக்குனாங்க. அதனால் அம்மாட்ட காலையில் சொல்லி அம்மாவை அயனாவரம் காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் அவரை விட்டுட்டு இவர் வெளியே போயிடுறாரு. அயனாவரம் காவல் நிலையத்தினுடைய காவலர்கள், சுரேஷ் இங்கே இல்லை, சுரேஷ் இதுவரைக்கும் இருந்தான்ப்பா, இப்போதான் நாங்கள் வந்து ஜி5க்கு மாற்றணுன்ற செய்தி கூட சொல்ல வக்கில்லாத சென்னை காவல்துறை அம்மாட்ட வந்து சொந்த மகன் எங்கே இருக்கிறான் என்ற செய்தி கூட மறைத்தார்கள் என்ற குற்றத்தை நாங்கள் சொல்கிறோம். ஜி2 காவல் நிலையத்திலிருந்து ஜி5 சென்றால் அது நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? சொல்வதற்கு உங்களுக்கு சட்டத்தில் கட்டளைகள் கிடையாதா, பொறுப்புகள் கிடையாதா? இவ்வளோ கேவலமாக உயர் நீதிமன்ற பார்வையின் கீழ், சிஎம் உடைய பார்வையின் கீழ் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இப்படி என்றால் தமிழகத்துடைய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் எவ்வளோ மோசமாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இதுதான் சுரேஷுக்கு நடந்தது. சுரேஷுடைய தாயார் அவர் மருத்துவமனைக்கு மறுபடியும் நீதிமன்ற நடவடிக்கை எடுத்ததின் காரணமாக மட்டும்தான் கீழ்பாக் மருத்துவமனையில் அவரை பார்க்க முடிந்தது. சிறையில் புழல் 2 சிறையில் அவரை பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. ஸ்டான்லியில் பார்த்தாங்க, புழல் சிறையில் அவர் இருக்கும் பொழுது அவர்கள் பார்ப்பதற்கு 3 முறை முயற்சி எடுத்தார்கள். டீட்டெயில்ஸ்லாம் டேட்டோட இதில் இருக்கு. அவருடைய வழக்கறிஞர் முயற்சி செய்தார்கள். சிறையில் இருந்தால் பெற்றோர்கள் யாரும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அவருக்கு வயிறாக இருக்காங்க. ஒவ்வொரு எங்களுக்கு சிறையிலிருந்து நம்பகத்தன்மையான சிறைவாசிகள் வெளியே வருபவர்கள் கூறியது, அவரை வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் கார்ட்ஸ் போட்டு சுரேஷை வைத்திருக்கிறார்கள். விக்னேஷுடைய பெரியல் 150 காவல்துறையுடன் நடந்தது. சுரேஷுடைய புழல் காவல் மறுபடியும் பாதுகாக்கப்பட்ட ஒரு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டாக இருந்தது. அந்த புழல் சிறையை விட்டு அவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்த பிறகுதான் அம்மா மகனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சந்திப்பும் எப்படி நடந்தது என்று அவருடைய வழக்கறிஞர் அஜிதா கூற வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் அன்றைக்கு வியாழக்கிழமை காலையில் நீதிபதி அமர்வில், பிஎன் பிரகாஷ் அவருடைய 2 நீதிபதிகள் அமர்வில் காலையில் மென்ஷன் பண்ண வேண்டியிருந்தது. இந்த மாதிரி முதலமைச்சர் 26ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண பிறகும் இதுவரைக்கும்
சுரேஷுக்கு சரியான போதுமான அத்தியாவசியமான மருத்துவ உதவிகள் செய்யப்படவில்லை. அவருடைய மருத்துவமனைக்கான உடனடியான ஒரு உதவிகள் செய்யப்படவில்லைனா அவர் உயிருக்கு ஆபத்து. இவர் ஒருவர் தான் வந்து விக்னேஷ் கூடவே இருந்தார், ஒருவர் இறந்து விட்டார். அதனால நான் ஒரு வழக்கு நான் அவசரமாக மூவ் பண்ணணும்னு சொல்லும்போது நீதிபதி அவர்கள், இதுக்கெல்லாம் நீங்கள் மனு போட வேண்டியதில்லை, இன்றைக்கே நீங்கள் பிபியிடம் எந்த மருத்துவமனை சேர்க்கணும், என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள், எந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது என்று சொல்லுங்கள், எந்த சிறையில் இருந்தாலும் அவருக்கு மருத்துவமனைக்கான வசதிகள் தரப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன் பிறகு பிபி அவரிடம் கொடுத்த பிறகு அவர் என்னை ஒரு அரை மணி நேரத்துலாம் தொடர்பு கொண்டு ஏற்கனவே அவரை நாங்கள் ஸ்டான்லிக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நேற்று மாலை 8 மணி வரைக்கும் நீங்கள் அழைத்து வரவில்லையேன்னு சொன்னால், இல்லை இதை வந்து நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம், எல்லா உதவிகளும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நீதிபதி வந்து கடைசி நாள், நேற்று கடைசி நாள் நம்மளால் வழக்கு கொண்டு வர முடியல. ஆனால் முந்தானத்து இரவுலேருந்து வியாழன் இரவே கொண்டு வந்துட்டதாகவும் வெள்ளிக்கிழமை காலில் 10:30 ஸ்டான்லியில் கொண்டு வந்திருக்கோன்ற தகவல் மட்டும் நம்மளுக்கு சொன்னாங்க. அப்புறம் போய் பார்க்கும்போது அங்கே தான் இருந்தாங்க, அம்மாவை ஒரு 2 நிமிடத்திற்கு மேலே பார்க்க விடலை. அதாவது 19 காவலுக்கு ரிமாண்டுக்கு சென்றவரை முதலமைச்சர் 26 சட்டமன்றத்தில் அவருக்கு மேல் சிகிச்சை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொடுக்கப்படும் என்று அறிவித்தும் கூட காவலர்கள், சிறை அதிகாரிகள் முதலமைச்சர் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்கக்கூடிய தமிழகம் இது இல்லை என்பதற்கு நிறுவனம் நீங்களே கேட்டுவிட்டீர்கள். 20 காலை வரை இந்த வினோத் மற்றும் சகோதரர்கள் G5 காவல் நிலையத்தில் இருக்கிறார்கள், G5 காவல் நிலையத்தில் இருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பதற்காக நீங்கள் தானே போனீங்க காவல் நிலையத்துக்கு, காவல் நிலையத்தில் G5 சென்ற அம்மா அவர்களையும் அவருடைய பெரியம்மா அவர்களையும் இவரையும் காவலில் G5 வைத்திருக்கிறார்கள். சென்னையில் வந்து காவலில் வைப்பதற்கு காவலர்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி என்று பாருங்கள். சம்பந்தப்பட்ட கொலை செய்துவிட்டு அதுக்கு பிறகு குடும்பத்தரை 19 இரவு வைத்திருந்தார்கள். ஆண்களை மட்டும் மேன்ஷனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மேன்ஷனில் ரூம் போட்டு அங்கே தூங்கினார்கள். காலையில் மறுபடியும் G5 காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அதுக்கு பிறகு நம்ம வினோதை மற்றும் கீழ்பாக் மருத்துவமனை மாச்சூரைக்கு கொண்டு செல்கிறார்கள்.